மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் தடுப்பூசி போடும் இயக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 26வது மெகா தடுப்பூசி முகாம் இன்று தமிழ்நாடு முழுவதிலும் சற்றொப்ப 50,000 இடங்களில் இந்த முகாம்கள் தொடங்கப்படவிருக்கிறது. ஏற்கனவே 25 வாரம் ஒவ்வொரு வாரமும் ஏறத்தாழ 50,000 முகாம்கள் என்கின்ற வகையில் தடுப்பூசி முகாம்கள், மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் தொடர்ச்சியாக வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படுவது என்பது தமிழகத்தில் மட்டும்தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்று முடிந்த 25 முகாம்களில் 3,90,41,963 பேர் தடுப்பூசி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்னமும் தமிழகத்தில் முதல் தவணை தடுப்பூசி போட வேண்டியவர்கள் எண்ணிக்கை 50,61,287 இருக்கிறது. இரண்டாவது தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியவருடைய எண்ணிக்கை 1,34,97,690 பேருக்கு போட வேண்டியிருக்கிறது. எனவே ஒரு மிகப்பெரிய இலக்கை முன்வைத்து 26வது மெகா தடுப்பூசி முகாம் இன்றைக்கு தொடங்கப்படுகிறது. ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த முகாமில் மரியாதைக்குரிய மாண்புமிகு சிறு குறு மற்றும் சிறு குறு தொழில்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு தாமோ அன்பரசன் அவர்கள் முன்னிலை ஏற்று இந்த முகாம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த முகாமில் மரியாதைக்குரிய துறையின் செயலாளர், டிபிஹெச், மாநகராட்சியின் ஆர்டிசி, டிசி போன்ற உயர் அலுவலர்கள் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். 1,34,97,690 என்கின்ற இரண்டாம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியவருடைய இலக்கை மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் பல்வேறு சேவைத்துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் அவர்களுக்கு குறுந்தகவலின் மூலம் எடுத்து சொல்லியும் நேரடியாக எடுத்து கூறியும் இந்த முகாம்களை பயன்படுத்தி கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய முகாமில் ஏராளமான பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இது தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த வாரம் 12 வயது முதல் 14 வயதினருக்கான தடுப்பூசி போடும் பணிகள், கோர்பி சேவ் என்கின்ற அந்த தடுப்பூசி தொடங்கப்பட்டது. அதற்கான இலக்கு என்பது 21,21,000 என்கின்ற அளவிலே இருந்து இதுவரை ஒரு மகிழ்ச்சியான விஷயம், ஒரு குறுகிய கால இடைவெளியிலேயே 10,91,841 குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. சதவிகித அடிப்படையில் 51.48% குழந்தைகளுக்கு கடந்த 4-5 நாட்களிலேயே தடுப்பூசி செலுத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது. 15 வயது முதல் 18 வயதினருக்கான தடுப்பூசியை பொறுத்தவரை தமிழகத்தில் 33,46,000 பேர் இலக்கு. இதுவரை போடப்பட்டவர்கள் 28,58,680 பேருக்கு முதல் தவணை செலுத்தப்பட்டு 85.44% என்கின்ற ஒரு நல்ல இலக்கை அதன் மூலம் எட்டப்பட்டிருக்கிறது. அதிலும் கூட முதல் தவணை செலுத்தி கொண்டு 29 நாட்கள் கழித்த 15 வயது முதல் 18 வயதினருக்கான அந்த மாணவர்களுக்கு தடுப்பூசி இரண்டாவது தவணையும் 20,37,866 பேருக்கு போடப்பட்டு 60.90% இன்றைக்கு நிறைவு பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 18 வயதை கடந்தவர்களுக்கான தடுப்பூசி என்பது முதல் தவணை 92.10% உயர்ந்திருக்கிறது. இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள் ஒட்டுமொத்தமாக 18 வயதை கடந்த பயனாளிகள் என்கின்ற வகையில் 75.50% இருந்து கொண்டிருக்கிறது. இதை 100% என்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய லட்சிய இலக்கை நோக்கி இந்த மெகா தடுப்பூசி முகாம்கள் பயணித்து கொண்டிருக்கிறது.
பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை தொடக்கத்திலிருந்தே தடுப்பூசி போடும் பணியில் மிக நிறைவான பணியினை மாநகராட்சி சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது. சென்னை மாநகராட்சியின் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தகுதியானவர்கள் என்கின்ற வகையில் 18 வயதை கடந்தவர்கள் 55,30,900 பேர், இதில் முதல் தவணை பெற்றவர்கள் 99% பேர் முதல் தவணை பெற்றிருக்கிறார்கள். 54,49,607 பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தி கொண்டு பெருநகர மாநகராட்சிகளில் முதன்மையான இடத்தில், அதாவது 99% தடுப்பூசிகள் போடப்பட்டு முதன்மையான இடத்தில் சென்னை மாநகராட்சி இருந்து கொண்டிருக்கிறது. மாநில அளவிலான சதவிகிதம் 75.50 என்றாலும் பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 81% தடுப்பூசியை இரண்டாவது தவணையிலும் செலுத்தி சாதனை படைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் 12,585 ஊராட்சிகளில் இதுவரை 3,640 ஊராட்சிகளில் 100% தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. நகராட்சிகளை பொறுத்தவரை 121 நகராட்சிகளில் 27 நகராட்சிகள் 100% தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. மாவட்டங்களை பொறுத்தவரை செங்கல்பட்டு மாவட்டம் 100% தாண்டிய அளவுக்கான தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. எனவே எந்தெந்த மாவட்டத்தில் 100% தாண்டிய தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறதோ, எந்த நகராட்சி மற்றும் ஊராட்சிகளில் உள்ளாட்சி அமைப்புகளால் 100% தடுப்பூசி நிறைவுபட்டிருக்கிறதோ, ஒரு 5 மாவட்டங்கள் இன்றைக்கு கடலூர், கோயம்புத்தூர், விழுப்புரம், வேலூர், அரியலூர், காஞ்சிபுரம் என்கின்ற ஒரு 6 மாவட்டங்கள் 100% தடுப்பூசியை போட்டு சாதனை படைத்திருக்கிறது முதல் தவணை. இந்த 6 மாவட்டங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கிருக்கிற சுகாதாரத்துறை அலுவலர்கள் பாராட்டு பெறுகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவருமே இன்றைக்கு வாழ்த்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். பொறுத்தவரை தமிழகத்தில் இன்றைக்கு இந்த மார்ச் மாதம் வரையிலான இலக்கு என்பது 16,19,145 பேர். அதில் சுகாதார பணியாளர்கள், முன்களப் பணியாளர்கள், 60 வயதுக்கு மேற்பட்ட, முதலில் போடப்பட்டது என்பது இணை நோய் உள்ளவர்கள், இப்போது 60 வயதுக்கு மேற்பட்ட 9 மாதங்களுக்கு முன்னால் இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்கள். இப்படியாக இன்றைக்கு தகுதி உள்ளவர்கள் என்கின்ற நிலையில் 16,19,145 பேருக்கு போட வேண்டும். இதுவரை அந்த முன்களப் பணியாளர்களில் தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 752,278, அதாவது 45.08% பேர் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த முகாமில் இந்த முன்னெச்சரிக்கை தடுப்பூசி போட வேண்டியவர்களையும் இலக்காக நிர்ணயித்து அவர்களுக்கும் குறுந்தகவல் மற்றும் நேரடியான தகவல்களை சொல்லி அவர்களையும் இந்த முகாமில் பங்கேற்க செய்ய மரியாதைக்குரிய சுகாதாரத்துறையின் செயலாளர் டிபிஹெச் போன்றவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். 752,278 சதவிகித அடிப்படையில் 45.08%. இல்லை, நம்ம வந்து நம்ம தீவிரத்தை குறைக்கவே இல்லை. ஏன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொற்று எண்ணிக்கை குறைந்த நிலையிலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் அலுவலர்களுடனான கூட்டத்தை நடத்தினார்கள். அதில் அனைத்து சுகாதாரத்துறையின் அலுவலர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் பங்கேற்றார்கள். அதில் மாண்புமிகு முதல்வர் அறிவுறுத்தியது என்பது, தொற்று என்பது உலகை விட்டு இன்னமும் நீங்கவில்லை, பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலும் இன்னும் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது, ஆசிய நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் மிக வேகமாகவே இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த தீவிரத்தன்மை என்பது குறையவே இல்லை. தென்கொரியா போன்ற நாடுகளில் லட்சக்கணக்கானவர்களுக்கு தொற்று என்கின்ற நிலையில் இருக்கிறது. ஜெர்மன், இஸ்ரேல் போன்ற நாடுகளிலும் லட்சக்கணக்கானவர்களுக்கு தொற்று என்கின்ற நிலையில் இருக்கிறது. யூகே, யூஎஸ்,
ரஷ்யா போன்ற நாடுகளில் 500,000 தொடுகிற அளவுக்கான எண்ணிக்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. சிங்கப்பூரில் 10,000 மேற்பட்டவர்கள், மலேசியாவில் 20,000 மேற்பட்டவர்கள் என்று இப்படி பல நாடுகளிலும் இன்னமும் அந்த தொற்று அச்சம் நிலவிக் கொண்டிருப்பதால் நாம் முழுமையாக அதிலிருந்து இன்னமும் விடுபடவில்லை. பல்வேறு நிறுவனங்கள் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக வந்து கொண்டிருக்கிற செய்திகள், ஏற்கனவே கான்பூர் ஐஐடி சொல்லியிருக்கிறது, இப்போது அதையும் தவிர்த்து பல்வேறு மருத்துவ வல்லுநர்கள் செய்திகளை தொடர்ச்சியாக சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள். ஜூன் திங்களில் 4வது அலை பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். வரக்கூடாது அது, ஆனாலும் கூட அதிலிருந்து நாம் மீள்வதற்கு இந்த தடுப்பூசி மட்டும்தான் தீர்வு என்பதால் தடுப்பூசியை அனைவரும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் 50,000 முகாம்கள், லட்சக்கணக்கான முன்களப் பணியாளர்களுடைய உழைப்பு, இதை முழுமையாக செலுத்தி எப்படியேனும் ஒட்டுமொத்த பேருக்கும் 100% தடுப்பூசி செலுத்திட வேண்டும் என்கின்ற இலக்கோடு இந்த துறை பயணித்துக் கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 115% சொல்றோம், 100 தானே போடணும். ஆனால் காஞ்சிபுரமும் செங்கல்பட்டும் பார்த்தீங்கன்னா 100 மேலே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா வெளிமாநில தொழிலாளர்கள் இங்கே இருப்பாங்க, ஃப்ளோட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள், எல்லாரும் எங்கே போனாலும் தடுப்பூசி போட்டுக்கலாங்கிற நிலை இருக்கிறதால இந்த ஃப்ளோட்டிங்கை சேர்த்து தான் அந்த தொழிற்சாலைகள் முன்வர வேண்டும் என்று சுகாதார அலுவலர்கள் அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழிற்சாலைகள் முன்வரும் பட்சத்தில் அங்கே போய் அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் கேம்ப்ஸும் நடத்தப்படும். இல்லை, இப்போ ஏற்கனவே அங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபீவர் ஸ்க்ரீனிங் கேம்ப்புங்கிறது தொடர்ச்சியாக இருக்குது. அதில் வந்து வர்றவங்க அந்த ரேண்டம் டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ பேருக்கு என்ன டெம்பரேச்சருங்கிறது வர அத்தனை பேருக்குமே கணக்கெடுப்படுகிற அந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2% ரேண்டமாக எடுத்து அதை பரிசோதிக்கிற அந்த பணி என்பது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் ஒரு 2% அந்த பரிசோதனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பார்த்துருப்பீங்களே, நடவடிக்கை எடுத்தாச்சு, அவரை டிரான்ஸ்ஃபர் போட்டாச்சே, அதை சம்பந்தப்பட்ட அலுவலர் செய்திருப்பது தவறு என்று உணர்ந்த காரணத்தினால்தான் நேற்றைக்கு அவர்களுடைய அந்த பயிலரங்கத்திலேயே நான் வெளிப்படையாகவே தெரிவித்து கண்டித்தேன். கண்டித்தது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட அலுவலரை அந்த இடத்திலேயே அழைத்து இனிமேல் இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது, உனக்கு ஒரு மினிமம் பனிஷ்மெண்ட், உன்னை டிரான்ஸ்ஃபர் மட்டும் போட்டுக்கிறோம், இது மாதிரி தொடர்ந்தால் சஸ்பெண்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவுறுத்தி நேற்றுக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் போட்டாச்சு. இல்லை, சம்பளம் கொடுக்காம இருந்தால் நிச்சயமாக எல்லா இடத்துலையும் கொடுத்துருவாங்க, எங்கேயாவது 1-2 இடத்துல அது மாதிரி இருக்கும், சம்பளம் கொடுத்துருவாங்க. மற்ற விஷயங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இது தெளிவாக நான் விளக்கி கூறியிருக்கிறேன்.